ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் ஓவல் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கோவக்காய், பெருங்காயம், சால்ட்டு, அரிசி 2 ஸ்பூன், பைத்தம்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடல மாவு 2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோவக்காவை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓவல் ஷேப்பில் இந்த 2 முனையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த 2 முனையும் கட் பண்ணிட்டேன். அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்கலாம். கிராஸாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கிராஸாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓவல் ஷேப் வந்துடும். அதே மாதிரியே நான் எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள், கோவக்காய் எல்லாத்தையும் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து மைக்ரோவேவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுல் தான். கட் பண்ண கோவக்காயெலாம் எடுத்துட்டேன். அடுத்தது இந்த மாவு ஐட்டத்தெலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடல மாவு, பைத்தமாவு அதாவது பாசிப்பயிறு வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூனு. அரிசி மாவு இது வந்து 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 கால் ஸ்பூனு. பெருங்காயத்தூள் 1 கால் ஸ்பூனு. அப்புறம் சால்ட். நான் சால்ட் வந்து பவுடர் சால்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, கல்லுப்பை தான் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனு அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சின்ன வானல் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்ச வட்டி நாம் இந்த கோவக்காயை பொறிச்சு எடுத்துடலாம். என்ன காயிட்டு கொஞ்ச நேரம் பாருங்கள், கோவக்காய் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது வளவளன்னு இருக்கிறதுனால மாவு ஒட்டாது. லைட்டாக அப்படியே கையில் இருக்கிற மாவை இப்படி வச்சு தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் போட ஆரம்பிக்கிறேன். நான் நல்லெண்ணெயில் பொரிக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் நுரக்கட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கோவக்காய் ஓவல் சிப்ஸ் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நானும் ஒரு சிப்ஸ் ஃப்ரை பண்ணி முடித்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.